தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். எப்போதும் பூக்களைப் போல சிரித்து கொண்டே இருப்போம், வாழ்க்கையில் வெற்றிகளை கண்டுகொண்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம கூட விஜய் சுவாமிஜி இருக்காரு. நேரம் நல்ல நேர நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வழி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ணம் பைரவாய் நமக. பைரருடைய ஆசீர்வாதம். சாமி, இப்போ நிறைய ஜோதிடம் வகைகள் இருக்குது. எதையோ பார்த்து ஜோதிடம் சொல்கிறாங்க. என்னென்னமோ வெரைட்டியான ஜோதிடர்கள் இங்கே இருக்க தான் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த ஜோதிடம் காலினுடைய பெருவிரல் ரேகையால் பார்க்க முடியும், இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும், இதை வச்சு கணிக்க முடியும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதாவது எல்லாத்துக்கும் இதுக்கு உந்துதலே வந்து பைரவர் தான். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 17-18 இயர்ஸ் இதை பார்த்துட்ருக்கேன். இந்த கால் ரேகை எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஜோதிடத்தில் கொஞ்சம் ஈடுபாடுகள் உண்டு, ஆன்மீகத்தில் ரொம்ப பட்டதில், மூச்சுக்கு மூச்சு எல்லாமே பைரவா தான். இந்த கால் ரேகைங்கிறது எனக்கு பைரவர் கொடுத்த ஒரு உந்துதல் தான். எப்படி வந்து நம்ம வந்து கை ரேகையில் பார்க்குறோம், ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி மனிதனுடைய உடலில் வரக்கூடிய அங்கங்கள் தான் ரேகைங்கிறது. இந்த ரேகையில் வச்சு மனிதனுடைய லைஃப்பை தெளிவாக சொல்ல முடியும், கணிக்க முடியுங்கிறது பைரவருடைய உந்துதலில் தான். இதை எடுத்து நான் ரிசர்ச் பண்ணினேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா என்னுடைய 17, 18, 19 வயதில் இது நடந்த விஷயம். அதிலிருந்து 20, 21, 22 ரிசர்ச் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடந்த ஒரு 18 வருடமாக பார்க்குறங்கிற போது அது கடவுளினுடைய அனுகிரகத்தால் தான் இது நடந்துன்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் பைரவர் தான். பைரவருடைய சக்தி இந்த உலகத்தில் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிறது என்னுடைய பிரார்த்தனைகள். பைரவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ நம்ம ஜோதிடம் பார்க்க வரவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், எனக்கு எப்படியாவது ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வருவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை சொந்தமாக கட்டிக்கிறது ஒன்று, கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இது இந்த வீடு வாங்கிறதும் மனை வாங்கிறதும் திருமணம் நடக்கிறது எல்லாமே ஜோதிடத்தில் நடக்குங்கிறது காலம் காலமாக நம்ம படிச்சுட்டுருக்கிற விஷயம். அதையும் இதில் கணிக்க முடியுங்கிறது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கண்டுபிடிச்சிங்களா, இல்லை நீங்களே உங்களுக்கு பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, பரிசோதனை இல்லை. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசர்ச் தான். எப்போ வந்து இந்த இது நான் இதை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சினோ, இந்த கால் ரேகை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சினோ, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பாதிப்புகள் தான் நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணேன். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தீராத வியாதியிலேயே இருந்துகிட்ருப்பாங்க. ஏன் அந்த தீராத வியாதியில் இருந்துகிட்ருக்காங்க, அவங்களுடைய கோடுகள் எந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே ஒரு 25 வயசுக்குள்ளே திருமணம் நடந்து முடிஞ்சிடணும். அது கொஞ்சம் ஜாஸ்தி போச்சுனாவே அந்த வீட்டில் வேதனைகள், குழப்பங்கள் வந்துடும். அது மாதிரி ஆணாக இருந்தால் ஒரு 28, 27, 28. இது போல் ஏன் தடைப்பட்டு இருக்குங்கிறது, அவங்களுடைய கோடுகள் எந்த மாதிரி இருக்குங்கிறது, அந்த திருமண தடையினா திருமண தடை மட்டும் கோடுகள் எப்படி வருதுங்கிறத அனலைஸ் பண்ணேன். அந்த அனலைஸ் பண்ணினது உடல் வியாதியாக இருக்கட்டும், லக்ஷ்மி தொழிலாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோடுகள் வரக்கூடிய பலம் பலவீனத்தை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதை வந்து உட்கார போதே ஒரு திருமண தடைப்பட்டுருக்கு, திருமணத்துக்காக தான் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனைங்கிற போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்ங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் ஹெல்த்தில் பாதிப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது எல்லாமே வரக்கூடிய அந்த கோடுகளை நம்ம அனலைஸ் பண்ணி இதனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறத நம்ம தெளிவாக துல்லியமாக கணிக்க முடியும். இந்த ரேகை பொறுத்த வரைக்கும், கால் ரேகை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்கணும், யோகம் இருந்தால் வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம். இது விற்கிறது, அது சட்ட சிக்கல்களில் போய் மாட்டுறது, அதே மாதிரி எந்த வீடு எவ்வளோ வீடு வாங்கினாலும் அது சொந்தமாக இருந்தாலும் வாடகைங்க பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜோதிடத்தில் என்ன மாதிரி தடைகளை நீங்கள் அகற்றுறீங்க, ஏன் அந்த தடைகள் வருது? அதாவது கரெக்டான கேள்வி. ஒரு மனிதனுக்கு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய எல்லாத்துக்கும் பேசிக் அடித்தளமே கிரக பலம் தான். இப்போது நம்ம எவ்வளோ மனிதர்களை நம்ம சந்திச்சிருப்போம், வாழ்க்கையில் கிராஸ் ஆகி போயிட்டே இருப்போம், கண்மூடித்தனமாக வளர்ந்துருப்பாங்க. அதே மனிதன் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம், 10 வருஷம் பீக்கில் இருப்பாங்க. அதே மனிதன் பார்த்திங்கன்னா குப்பத்தொட்டிக்கு வந்துடுவாங்க. உச்சம் நீச்சம் இந்த ரெண்டு தான் ஒரு ஜாதனுக்கு முக்கியம். உச்சமாக இருந்தால் நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம், நீச்சமாக இருந்தால் எவ்வளோ சிம்ம சொப்பனத்தில் உட்காந்தாலும் கொண்டு வந்து உங்களை குப்பத்தொட்டியில் போட்டுரும். ஒரு வீடு விற்கணும்னு நிறைய பேர் எனக்கு சொத்து இது விற்கணும்னு நினைக்கிறேன், 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், 1 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், விற்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த சொத்து விற்றா நம்ம கைக்கு காசு வரும். அப்போ அந்த காசு வரணும்னா லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் பேசிக் அடித்தளத்தில் உள்ள குறைகள். ஒரு லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தாவே அந்த வீட்டை நம்ம வீடாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், கையில் காசு ஸ்தானம் உள்ளே வந்துடும். அப்போ நம்ம லக்ஷ்மி கடாச்சும் வீக்காக இருக்கா, ஒன்று அது ஒன்று பார்த்துக்கணும். அதே மாதிரி பேசிக்காக எல்லா விஷயங்களுக்கும் உங்களுடைய நவகிரகம் பலமாக இருக்கணும். ஒரு மனிதன் இயக்கக்கூடியது 9 நவகிரகங்கள். 9 கிரகத்தில் குருலிருந்து ஆரம்பித்து கேது ராகு கேது வரைக்கும் பார்த்திங்கன்னா பலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பலம் பலவீனத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பலத்தை விட பலவீனத்தைன்னு அதிகமாக சொல்லுவேன். இந்த கிரகம் வீக்காக இருக்குது, இந்த பிரச்சனை நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க, வழக்குகளை சந்திச்சுட்ருக்கீங்க. வழக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி எத்தனையோ பேர்த்துக்கு, ஒரு 10 பேர்த்து நம்ம சந்தித்தோம், என்னை சந்தித்தாங்கன்னா அதில் 2 பேர் வழக்கில், குடும்பம், அது தொழில், பங்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. வழக்குகள்ங்கிறது ஒரு மனிதனுடைய கிரகத்தில் சனி நீக்கம் ஆயிட்டாவே, சனி நீச்சம் ஆயிட்டாவே கண்டிப்பாக வழக்கில் சந்திச்சு தான் ஆகணும். அப்போ அந்த தாக்கத்திலிருந்து நம்ம பிரச்சனைக்கு நமக்கு ஃபேவராக வரக்கூடியது பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ, கிரகத்தை பலப்படுத்திக்கிட்டோம்னாவே அப்போ அந்த தாக்கத்திலிருந்து நம்ம மீண்டும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வெளியே வர முடியும். எல்லாத்துக்கும் பிரதானம், நான் இந்த ரேகி வச்சு மனிதனுடைய லைஃப் ப்ளஸ் மைனஸ் சொல்லிகிட்ருக்கேன், சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் பிரதானம் 9 நவகிரகம். எல்லாருமே அதே போல் குலதெய்வம், ஒரு குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாவே நம்ம பிரச்சனையில் தாக்கத்தை குறைக்க முடியும். கிரகத்தை பலப்படுத்திட்டோம்னாவே நமக்கு ஒரு ஆரோக்கியம், ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ முக அமைப்புகள் பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. இந்த முக அமைப்புகள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், அதில் வந்து ஸ்பெஷலாக ரொம்ப அரிதான முக அமைப்பு எது? கஜமுகம். கஜமுகம் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு எந்த துறையில் போனாலும் அந்த துறையில் ஜெயிச்சிருவாங்க. கஜமுகங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு முகம் அமைப்பு பற்றது. ஒரு சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஒரு ஹையர் லெவலில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், கஜமுகம் உள்ளவங்க தான் வந்து இந்த இடத்த நம்ம பிடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். நான் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தோன்னு சொல்லுவேன், இந்த பையனை வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்க வைக்கலாமே, ரொம்ப ஜாதக பலமாக இருக்குது கஜமுகம். அதே மாதிரி கோமுகம், கோமுகம் இருந்துச்சுன்னா அவங்க 100% வந்து அவங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பாதனையும் குடும்ப ஒரு பிரைட்டும் வாழ்க்கையில் ஒரு குதூகலமாக ஒரு வாழ்க்கை இருக்கும் கோமுகம். இது மாதிரி முகங்களில் கருட முகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஏறி போகவே மாட்டாங்க வாழ்க்கையில். இந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் முகத்தினுடைய அமைப்பு, இந்த முகத்தினுடைய அமைப்பு வச்சு நம்ம இந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம நிர்ணயிக்கலாம். இதே மாதிரி கோடுகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கோடுகள், கோடுகள்ங்கிறது 240 வகையான கோடுகள் இருக்குது. அந்த கோடுகளில் பலன், பலவீனம், பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பலவீனத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டாவே கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருங்கிறது என்னுடைய கணக்கு. முகம், கோடுகள் தான் வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடியது, நாடி தான் அவங்களுடைய அங்கத்தை நிர்ணயிக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த கால் ரேகை மூலம் கோடுகளாக இருக்கட்டும், முகங்களாக இருக்கட்டும், நாடிகளாக இருக்கட்டும், நவ கிரகங்களாக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும், கண்டிப்பாக பலத்தை கொடுத்தோம்னாவே கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ இந்த கோடுகள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நவகிரகங்கள்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ தொடர்ந்து நவகிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த கோடுகள் முக்கியமோ அதே அளவுக்கு நவகிரகங்களும் முக்கியம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ 1-2 நவகிரகங்கள் அதனுடைய வேலையை சரியாக செய்யாத போது, அல்லது நம்மளுடைய ஜாதக ரீதியாக அது வந்து சரியான இடத்துல இல்லாத போது எப்படி அதை பலப்படுத்துறது, எப்படி அதை வலுப்படுத்துறது? அப்படி 1-2 தான் சரியில்லாமல் இருக்குமா, இல்லை எல்லாமே சரியில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? கரெக்ட். இப்போது அதாவது நவகிரகங்கிறது 9 கிரகத்தை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். 9 கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன். ஒரு மனிதனை இயக்கக்கூடியதை 9 நவகிரகம் தான் சொல்லிகிட்ருக்கேன். ரெண்டு விஷயம், நவகிரகம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நட்சத்திரம் ரொம்ப முக்கியம், ஒவ்வொருத்தருடைய நட்சத்திர பலம். இப்போ 9 நவகிரகம்ல 1 கிரகம் பலம் குறையலாம், 2 கிரகம் குறையலாம், 4 கிரகம் குறையலாம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலே அமையாமல் 6 தொழில் 7 தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கும், 6 மாதம் 1 வருஷம் தொழில் மாத்திரவங்களா இருக்கும். அதே போல் ஒருத்தர் வேலைக்கு போனால் கூட 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாத்திரவங்களாம் உண்டு. அதே மாதிரி தான் ஒரு நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகம் குறைய குறைய ஒவ்வொரு இடத்துலையும் பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், மனநிலையாக இருக்கட்டும், இது மாதிரி இது ஒவ்வொரு நிலைகளை குறைய குறைய அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வெக்ஸாகி உடஞ்சி போயிடுவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 9 நவகிரகம் சரியாக இருக்கணும்னு சொல்ல வர ரெண்டு விஷயம் இதுக்கு நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கும். ஒன்று, நவகிரகத்துக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் 9 நவகிரகத்துக்கு 9 தீபம் ஏற்றுறது, அல்லது நவகிரக பூஜைகள். நவகிரக பூஜைகள் 9 நவகிரகத்துக்கும் ஆவாகனம் பண்ணி ஹோமங்கள் 9 நவகிரகத்துக்கு ஒரு 3 மந்த்ஸ் குறுக்க பண்ணிட்டு வந்தோம்னாவே பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதை விட நீங்கள் பண்ணுறது எந்த கிரகம் பலம் இழந்து இருக்குமோ அந்த கிரகத்தை அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு கிரகம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நட்சத்திரம். சில பேர்லாம் நம்ம சொல்லுவோம், அவள் ஸ்டார் அந்தஸ்துப்பா, நட்சத்திர ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்லுவோம். ஸ்டாருங்கிறது அது ஜொலிக்குத்தன்மை, வானத்துக்கு அழகு நட்சத்திரங்கிற போல் அவனுடைய அந்தஸ்தை வந்து உயரத்துக்கு கொண்டு ஏணிப்படி ஏறி கொண்டுட்டு போகிறது காரணமே அந்த ஸ்டார் தான், அந்தஸ்து தான். அந்த ஸ்டார் பலமாக இருந்தால் நம்ம எப்படி ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுற போது நம்ம பேரும் நட்சத்திரத்தை சொல்கிறோமோ அது மாதிரி நட்சத்திர பலம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலும் அவங்க உச்சத்துலேயே உட்காந்துருப்பாங்க, கீழே இறங்க மாட்டாங்க. இது மாதிரி நவகிரகம், 27 நட்சத்திரங்கள் ப்ளஸ் இதுக்குள்ளே வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு எடுத்தோம்னா
கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சில நேரம் காதலர்கள் அல்லது குடும்பத்தில் பார்த்து வைக்கக்கூடிய பையனும் பொண்ணும் வரும்பொழுது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க. அவங்க ஜாதகத்தை இவங்க ஜாதகத்தையும் அல்லது டேட் ஆஃப் பர்த் நட்சத்திரம் இந்த பலன்கள்லாம் வச்சு ஜாதகம் கணிச்சு கல்யாண பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கால் பெருவிரல் ரேகையை வச்சு ரெண்டு பேருடைய திருமணத்தை நிச்சயிக்க முடியுமா? கண்டிப்பாக நிச்சயிக்க முடியும். இது வரைக்கும் ஏகப்பட்ட கல்யாணங்கள் வந்து பொருத்தம் பார்த்து பல வருடங்களாக நிறைய கல்யாணங்கள் முன்னென்ன தாலி எடுத்து கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வந்து 9 பொருத்தங்கள், 10 பொருத்தங்கள், 7 பொருத்தங்கள் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி இந்த கால் ரேகை ஆண் பெண் ரெண்டு பேர்த்தினுடைய ரேகை இருந்துச்சுனாவே பொருத்தங்கள் இந்த ரேகையிலேயே பார்க்க முடியும். இது வந்து இன்றைக்கி எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணி வர்றவங்களுக்கு இன்றைக்கி நிறையா பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரேகையில் இதே மாதிரி 9 கோடுகள் நான் கணக்கிடுறேன். அந்த 9 கோடுகள் வந்து ரெண்டு சைட்லேயும் 9 கோடுகள் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னாவே அந்த பாக்கியம் சரியாக இருக்குங்கிறத கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போது மற்றபடி ஜாதகங்கள் பார்க்கும்போது 9 பொருத்தம், 7 பொருத்தம், 11 பொருத்தம் அப்படின்னு இருக்கும். சிலருக்கு என்ன பொருத்தம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, பட் எந்த பொருத்தமுமே இல்லாதவங்க இன்னும் சில பேர் நல்லாவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பொருத்தங்கள் இந்த கால் பெருவிரல் ரேகையில் 7 பொருத்தம் நல்லாயிருக்கு, 9 பொருத்தம் நல்லாயிருக்குன்னு பார்க்க முடியுமா? அப்படி பார்த்து சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பார்த்துருக்கேன். நிறைய இந்த கல்யாணங்கள் பாக்கியங்களே வந்து நிறைய கல்யாணத்துக்கு தாலி எடுத்து நான் பார்த்து முன்னின்னு நான் எடுத்து நடத்தி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 9 பொருத்தம் எப்படி ஜாதகத்தில் 9 பொருத்தம் இருக்கணும், 7 பொருத்தம் இருக்கணும், 8 10 இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இந்த கால் ரேகை ஆண் பெண் அதாவது பையனும் பொண்ணினுடைய ரேகை இருந்துச்சுனாவே 9 பொருத்தம் 9 கோடுகள் நான் கணக்கிடுறேன். அந்த கோடுகள் ரெண்டு சைடும் பலமாக இருந்துச்சுனாவே நம்ம கல்யாணம் நடத்திக்கலாம், சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய நிலை. இப்போ கால் பெருவிரல் ரேகை எடுத்த உடனே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பிரித்தாலோ அது டேட் ஆஃப் பர்த் சொன்னாலோ அதில் ஒரு கூட்டல் கணித்தல் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நம்ம சும்மா உட்காந்துட்ருப்போம். அந்த மாதிரி காலினுடைய பெருவிரல் ரேகையை நீங்களே அச்சடித்ததுக்கப்புறம் என்னென்ன நிலைப்பாடுகள் என்னென்ன படிநிலைகள்லேருந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுவீங்க? கரெக்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்தோன்னே ரேகை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லாத்துக்கும் உங்கள் ரேகை கொடுத்துட்டுக்க அமர்ந்துக்குங்கிறத ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்கிற போது நான் கால்லேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அவங்க பேரு டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தாவே போதும். அதுக்கப்புறம் அந்த கோடுகளை கணக்கிட்டு டேட் ஆஃப் பர்த்துங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கோடுகளை கணக்கிட்டு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிறது அப்போயே ஸ்டார்டிங்லேயே அவங்களுடைய பலம் பலவீனத்தை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கேட்குற கேள்விகள் மட்டும் சரியாக இருந்தால் ஆமான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேள்விகளை கேட்டுருவேன். அப்போ அது உங்களுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத நான் அதிலேயே பிரித்து அவங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த தீர்வு என்னங்கிறத நான் வந்து ஒன் டே டைம் எடுத்து என்னுடைய பிரார்த்தனையில் தெய்வத்திட்ட உத்தரவச்சு கேட்டு அதுக்கு என்ன தீர்வு பரிகாரங்களாக இருக்கலாம் அல்லது கோயிலுக்கு போயிட்டு சொல்ல உத்தரவாக இருக்கலாம் அந்த உத்தரவுப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, பல பயிற்சிகள் ஒரு வருஷத்துக்கு நம்மளை வந்து சோதனைக்குள்ளாக்குது, சில நேரங்களில் பாடம் சொல்லி கொடுக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதை எல்லாமே அதனால் வரக்கூடிய நட்பலன்கள், தீய பலன்கள் எல்லாமே இந்த பெருவிரல் ரேகையினால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதாவது நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிற போது ஒரே ஒரு விஷயந்தான், பேசிக்காகவே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால், ஜாதக பலமாக இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். பலவீனமாயிட்டால் நம்ம பலமாக்குறக்கு என்ன வழியை அதை பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்துங்கிறது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நட்சத்திரம் நவகிரகம், இந்த நட்சத்திரத்தையும் நவகிரகத்தையும் நம்ம பலப்படுத்தணும். அந்த பலப்படுத்துகிறதா எப்படி நாங்கள் ராகு கேது சனி பயிற்சிங்கிற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்கள் உங்களுக்கு இதே வந்து சனி பயிற்சியினுடைய சனி பயிற்சிக்கு சனி திசை உங்களுக்கு சரியாக பலமாக இருந்துச்சுனாவே கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அந்த சனியை பலப்படுத்துறக்கு என்ன வழி, அதை பலவீனமாக இருந்தால் பலப்படுத்துறக்கு என்ன வழியை நம்ம அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக பண்ணணும்னா அந்த தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். கண்டிப்பாக அதுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும். கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் இதில் நம்ம தெரியப்படுத்த முடியும். 9 நவகிரகத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு வேலைப்பாடுகள், அந்த கிரகம் நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா சனி திசை நடந்துட்டு இருந்தாலும் அந்த தாக்கங்கள் குறைவாக இருக்கும். அந்த தாக்கத்தை குறையறக்கு பிரார்த்தனைகள், தெய்வத்தினுடைய வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதும். இப்போது குரு பயிற்சி நடக்குதா, சனி பயிற்சி நடக்குதா, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதவங்க நிறைய நேயர்கள் இருப்பாங்க இல்லையா? சிலருக்கு ஜாதகம் தெரிஞ்சாலும், நட்சத்திரம் தெரிஞ்சாலும், ராசி தெரிஞ்சாலும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றிட்டே இருக்கிறதுக்கும், நம்மளை சுற்றி போகக்கூடிய வேலைகள் பெரிய அளவில் தடங்கள் இல்லாமல் எப்படியாவது நடந்து முடியறதுக்கும் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு சில பேர்லாம் வீட்டுக்கு வெளியில் வந்தாவே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா ஒரு கை எடுத்து கும்பிட்டு அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு போவாங்க. அதுபோல் நீங்கள் மன ரீதியாகவே கொஞ்சம் பேசிக்காகவே ஒரு ஆன்மீகப்பட்டுதல் உள்ளே இருக்கணும். அது ஆன்மீகப்பட்டுதல்ங்கிறது வந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், அல்லது உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம், முன்னிறுத்திக்கலாம். மைண்டில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பலாம் வெளியில் போகிற போது, ஒரு தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு.
எப்பவுமே உள் உணர்வு வந்து உணர்வுகளையே வந்து ஒரு 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 பிரார்த்தனைகளில் வந்து ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் முருகனை பிடிச்சிருந்தா கூட முருகனை ஜபம் பண்ணுங்கள், அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஒரு லைன் இருக்கக்கூடிய மந்திரத்தை எடுத்து ஒரு காயத்ரியோ ஸ்லோகமோ ஏதோ சொல்லிகிட்டே வாங்க. அடிக்கடி இது சொல்கிறதுனால உங்கள் மன ரீதியாக ஒரு நெகட்டிவே இருக்காது. ஒரு சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீ நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் நீ வந்து எல்லாமே ஆகாது ஆகாதுன்னே பேசி அந்த மாதிரி பண்ணுறது. பேசாமல் நம்ம நிப்பாட்டணும். ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி வர்றக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எல்லாத்துக்கும் ஒரு பெண்களுக்கு சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒரு கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிற போது கூட உங்களுக்கு கை வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த நாமத்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்ல சொல்லன்னு சொல்ல சொல்ல ஒரு 10,000 ஜபங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே அது உங்களுடைய மாற்றங்கள் தெரியும். 10 நாள் நான் ஒரு டெய்லி ஒரு 1000 பண்ணி பாருங்கள், அது மாற்றங்கள் என்ன. அதாவது முகத்துலேயே தெரிஞ்சிடும். ஒரு சில பேர் நெகட்டிவாக இருக்காங்கன்னா முகத்துலேயே தெரிஞ்சிடும். ஒரு டல் அடிச்சுட்டு அவங்கள ஒரு மேக்னெட்டிக்கே பவரே இல்லாமல் ஒரு ஒரு காந்த சக்திங்கிறது மைண்டுக்கும் இருக்கணும், உடலுக்கு இருக்கணும், உங்களோட எண்ணத்துலையும் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் ஒரு மேக்னெட்டிக் பவர் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்துகிட்டு மேலே வர முடியும். எல்லாத்துக்கும் சோதனைகள் வரும், சோதனைகள் வராமல் யாரும் சாதனை அடையவே முடியாது. அந்த சாதனை ஆக்கிறதுக்கு என்ன வழி, உங்களுடைய பலம் எங்கே, பலவீனம் எங்கே, பலவீனத்துக்கு நம்ம என்ன பாசிட்டிவ் ஆக்கணுங்கிறது இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சுவர்ணகிருஷ்ண பைரவாய் மந்திரம் அப்படிங்கிற நாமத்தை சொல்லிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவ்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க, கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வரும். இன்னும் ஜோதிடத்து குறித்து நிறைய கேள்விகள் இருந்தாலும் நம்மளுடைய ஃபவுண்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் நம்ம சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய விளக்கு பூஜையை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அதில் தொடங்குறேன். இப்போ கோயில் பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டுருக்கு? கோயில் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, வெறுமே வந்து ஒரே ஒரு கடவுளை வச்சு தான் இருக்குது, அது ஆசியாவிலே வந்து பேசப்பட்டு இருக்கிற ஒரு கோயில் அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பைரவ பீடம், பைரவ பீடத்து மூலிமா ஒரு பிரம்மாண்டமாக ஏசியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு பிக்கெஸ்ட் பைரவ டெம்பிள் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்குங்கிறது நிறைய பார்த்துருப்பீங்க. ரொம்ப இந்த கோயிலில் விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம கட்டிகிட்டு இருக்கக்கூடிய பைரவ பீடத்தில் கட்டிகிட்டு இருக்க வேலை நடந்துட்டு இருக்கக்கூடிய கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, கால பைரவர் இது பிரதானம் பார்த்திங்கன்னா, பிரதானமாக இருக்கக்கூடிய கோயில் சுவர்ணகர்ஷ்ண பைரவர். கால பைரவர் ஸ்டாச்சு 33 அடியில் ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது, உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள் பைரவர் கால பைரவர். ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறது யார், கால பைரவர். அந்த காலத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய நெகட்டிவ், நம்ம உடம்புல மனசில் இருக்கக்கூடிய கெட்ட கர்மாவை நீக்கி கொடுக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. அதுக்காக 33 feet 33 feet பிரம்மாண்டமான சிலை அமைச்சு, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 125 நீள மண்டபம், கர்ப்பகர மூலவர் பார்த்திங்கன்னா கருங்கள், ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோ நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 60% கோயில் வேலையை முடிச்சு கொண்டு வந்துட்டோம். எல்லாருமே நான் உங்களுக்கு சொல்கிறது பைரவர் நம்பங்க கைவிட மாட்டான். உங்களால் முடிஞ்ச கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோயில் பைரவ் ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், அதுலேயே தெரியும் எவ்வளோ வேலை நடந்துட்டு. உங்களால் முடிஞ்ச உதவிகள் கொடுங்க, ஒரு செங்கலாவது உங்களுடைய பாக்கியம் இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். இப்போ பைரவா டெம்பிளில் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள், இப்போ பைரவா டெம்பிள் நடித்தாலே அது நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. பைரவா ஃபவுண்டேஷனில் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, கிட்னி பேஷண்ட்ஸுக்கு, சுகர் சம்மந்தமான இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு, அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நிறையா பேசிட்டு போகலாம். பைரவா ஃபவுண்டேஷனை பற்றி பேசிட்டு போனால் கடந்த 18 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரஸ்ட் ஆரம்பித்து 2004 ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். 2004 ட்ரஸ்ட் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்கிறதுக்காக உதவி பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எல்லா பக்கமும் பெருசாக நான் சொல்கிறதும் கிடையாது, பட்டு கேட்குற போது நான் பதில் கொடுத்தே ஆகணும். 2004 ஆரம்பித்த ட்ரஸ்ட் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக 3 விஷயங்களை நான் கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். 1, பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே பைரவா ஹெல்த் கேர் 1, பைரவா ரூரல் டெவலப்மெண்ட் 1, பைரவா எஜுகேஷன் 1. இந்த 3ல பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானப்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறது ஹெல்த்தும் எஜுகேஷனும். ஒரு மனிதனுக்கு படிப்பு கொடுத்துட்டோம்னாவே அவன் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு எழுத்துக்கள் படிக்க கற்றுக்கிட்டானாவே அவன் வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்கிற என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னி, பைரவா ஹெல்த் கேரில் 4 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது கேன்சர் கிட்னி மட்டும் ஒரு ஆயுர்வேதாவில் அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க, ரொம்ப அற்புதமாக வேலை செய்து அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னால் முடிஞ்சது என்னுடைய ஆத்மா இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உயிரை காப்பாற்றலாமேங்கிற ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி நிறைய பேர்த்த காப்பாற்றிட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் என் கையில் ஒன்றும் இல்லை, அந்த பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி தான். இந்த பைரவ ஹெல்த் கேர் மூலிமா அதே மாதிரி கேன்சர் கிட்னி சுகர் இந்த 3 விஷயங்கள் கொண்டு போயிட்டுருக்கேன். இன்னும் பெரிய பல ஆயிரக்கணக்கான பேர்த்த காப்பாற்றணும்னு போராடுறேன், போராடிட்டுருக்கேன். பைரவருடைய அருளால் நல்லா நடந்துகிட்ருக்கு, எல்லாத்துக்கும் பைரவுடைய ஆசீர்வாதம். கண்டிப்பாக. இப்போ பைரவா டெம்பிள், பைரவா ஃபவுண்டேஷன் இதோடைய வேலைகளே நிறைய இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கு பூஜை பண்ணுறது, அதை மக்கள் பார்த்து அதை உங்களை பின்தொடர்றது, அது எப்படி தொடங்குனீங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு,
அது இல்லாமல் இப்போ எத்தனை பேர் உங்கள் பின்னாடி வந்து இந்த விளக்கு பூஜைகள்னால நல்லா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வராங்க? அதாவது நான் பண்ணிட்டு இருந்தேன், எப்பவுமே நான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கேன். வீட்டு பூஜரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடியில் ஸ்டாச்சு வீட்டுக்குள்ளேயே ஒரு கோபுரமாக கட்டி வச்சு தரிசனத்தை ஆரம்பித்தேன். செவ்வாய் ஞாயிறும் செவ்வாய் பைரவருடைய நாள், செவ்வாய்க்கிழமை அவர் பிறந்த கிழமை. செவ்வாய்க்கிழமை நான் ஊரில் இருந்தாலோ வெளியூரில் இருந்தாலோ எனக்கு தேவை ஒரு மண் விளக்கு, ஒரு தீபம், ஒரு ஜபம், அவ்வளோதான் அப்படின்னு ஆரம்பித்தேன். இதை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன், வாய் மூலியமாக எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன். வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கில் பைரவா பீடம், நீங்கள் பைரவா பீடம் அடிச்சிங்கனாவே வரும், மண் விளக்கு பூஜைன்னு அதில் ரெகுலராக வரும். இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 வருடங்கள் ஆகிடுச்சு. இந்த 12 வருடங்களில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறது மக்களுக்கு என் வாய் மூலியமே என்னை பார்க்க வர்றவங்க இந்த செவ்வாய்க்கிழமை இதை பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க உறவுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி யாருமே நம்பாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒர் 3 லட்சம் பேர் செவ்வாய்க்கிழமை வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே சாயந்தரம் 5:30 மார்னிங் 5:30 இருக்கும் யூஎஸில் விடிய காலையில், அந்த மாதிரி எல்லா யூரோப்பியன் கண்ட்ரியில் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 3 லட்சம் பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது வெற்றிங்கிறது எனக்கு அது நீங்கள் தெரியப்படுத்தினால தான் அந்த வெற்றி நான் உணர முடியுது. ஒவ்வொருத்தரும் நான் ஒரு 6 வாரம் முடித்த சமயம் எனக்கு ஒன்றுமே தெரில, 7வது வாரம் 8வது வாரம் முடிச்சுட்டு இன்றைக்கி 9வது வாரம் எனக்கு வந்து எனக்கு தடைகள் எல்லாமே எனக்கு ஒரு மைண்டுக்கே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஒரு மன நிம்மதி இருக்குது, குடும்பத்துக்கு ஒரு பிரைட் இருக்குது. இப்போ நான் பண்ணுற ஆரம்பித்த பார்த்து என் வீட்டுக்காரும் பண்ண ஆரம்பிச்சிட்டார், என் பசங்களாம் உள்ள உட்காந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ணுறது எஃபியில் பார்த்துட்ருக்கோம், லைவில் பார்த்துட்ருக்கோம், ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்ருக்கு. நாங்களே தொடர்ச்சியாக பண்ணுறோம், லட்சக்கணக்கான பேர் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இது தொடர்ந்து பண்ணுங்கள். எப்போவுமே இது ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு மண் விளக்கு பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்கிறத என்னுடைய கோட்பாடுகள். நான் இதை செஞ்சிகிட்ருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் இதுக்கு டைம் எடுக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள், பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ரெகுலராக எல்லோரும் பார்த்துக்கிட்டுருங்க. பைரவா பீடம் யாராவது பார்க்கணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பைரவா பீடத்தினுடைய எஃபி லிங்க், அதை கிளிக் பண்ணி உள்ளே லைக் கொடுத்து வைங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தெரியும் எல்லா பூஜைகளும் அதில் வந்துக்கிட்டே இருக்குது. பைரவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த விளக்கு பூஜை பண்ண அன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க அல்லது வீட்டில் இருக்க முடியாதவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து விடுமுறை நாட்களில் நாங்கள் இது பண்ணிக்கலாமா அல்லது வேறு ஏதாவது நேரத்தில் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் உங்களுக்கு? கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்போ சரியான நேரமோ ஒரு 1 மணி நேரம் அதுக்கு டைம் எடுத்து வச்சுட்டு ஒரு பூஜை ரூமில் உட்காந்துட்டு அதை பண்ண ஆரம்பிங்க. என்ன கிழமை வேணாலும் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைங்கிறது பைரவ உகந்த கிழமை. நான் ஆரம்பித்தது செவ்வாய், அது தொடர்ச்சியாக செவ்வான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடவுளுடைய பிரார்த்தனை என்ன கிழமையாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை விசேஷம் என்ன அப்படின்னா, பைரவர் ஒரு நமக்குள்ளே ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த அன்றைக்கி கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இல்லையா, நீங்கள் வீட்லேயே பண்ண முடியினால ஒரு வேலைக்கு இருக்கிற இடத்துல கூட உங்களுடைய டேபிளில் ஒரு விளக்கு ஒன்று பற்றி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வெளியிடத்தில் இருக்கிற போது, ஒரு வேலை இடத்துல இருக்கிற போது சத்தமாக மந்திரத்தை சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்குங்க. பிரார்த்தனையில் வச்சுட்டு ஜபங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. இருக்கிற இடத்துல பண்ண முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். இல்லைனா உங்களால் வாரத்தில் 7 நாள் எந்த நாள் முடியுமோ அந்த நாள் பண்ணுங்கள். இல்லையா காலையில் போகிற போதே நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். எப்போவுமே நாம் வந்து பண்ண ஜபங்கள் உடம்புல மனசில் ஏற உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், ஒரு புத்துணர்வு கிடைக்கும், ஒரு வேகங்கள் கிடைக்கும். இந்த வேகம்தான் மனிதனுடைய வெற்றிக்கு ஒரு படிக்கட்டு. அந்த வேகத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா, அந்த இடத்த அடையணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை நீங்கள் இந்த மாதிரி உருவாக்குங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப நன்றி சுவாமி, கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னீங்க. வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். பைரவாய நமக.